ஆனந்த லட்சுமி எழுதிய உன் மனைவியாகிய நான் அத்தியாயம் 23 பிசாசு அப்படின்னு தீபக்க தன்னோட வாய்க்குள்ளேயே திட்டிக்கிட்டு இருந்தா ருத்ரா. எழுந்துருடா, போய் அப்பா கிட்ட உட்காரு அப்படின்னு கிருஷ்ணாவுடைய அம்மா சிவகாமி விடாப்பிடியா அவனையும் கழையையும் பிரிச்சு உட்கார வச்சிட்டாங்க. ஆண்டி, உங்க கைப்பக்குவம் சூப்பர் ஆண்டி அப்படின்னு சொன்னா மதிஷா. கைப்பக்குவமா? அது என்னமா புது சாப்பாடு, எனக்கு வைக்கவே இல்லை அப்படின்னு தீபக் கேட்க அந்த இடத்துல எல்லாருமே சிரிச்சு சிதறினாங்க. அப்படியே மதிய உணவு முடிந்து போக எல்லாரும் ஆங்காங்கே உட்கார்ந்து பேச ஆரம்பிச்சாங்க. உங்க சின்ன பொண்ணை கூட்டிட்டு வரலையா அப்படின்னு சிவகாமி கேட்க, முதல் முறையா அதுவும் இப்படி ஒரு சந்தர்ப்பத்துல எல்லாரும் சந்திக்கிறோம், இந்த நேரம் எதுக்கு அலக்கழிச்சுக்கிட்டு அப்படின்னு தான் அப்படின்னு சபை நாகரிகம் கருதி கலையுடைய பெற்றோர்கள் பேச அதை புரிஞ்சுக்கிட்டாங்க சிவகாமி. இவங்க பேசிட்டு இருந்ததை கேட்ட தீபக் ரமேஷ் கிட்ட, டேய் ரமேஷ், கலைக்கு நிஜமாவே தங்கச்சி இருக்காண்டா, சின்ன வயசுலயே என் அம்மா சொல்லியிருக்கு பகல் கனவு பலிக்கும்னு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய 32 பல்லையும் காட்டினா தீபக். அந்த பொண்ணும் அழகான பையன் வேணும்னு ஆசைப்படுவாள்லடா அப்படின்னு ரமேஷ் சொல்ல, அந்த நேரம் கரெக்டா வந்து உட்கார்ந்தாங்க கலையும் கிருஷ்ணாவும். என்னம்மா கலை, எப்படி எங்க கிருஷ்ணா அப்படின்னு தீபக் கேக்குறான். இனி அவர் உங்க கிருஷ்ணா இல்ல அப்படின்னு கலை சொன்னா. அப்படி போடு, நம்ம கூட்டணிக்கு ஏத்த பொண்ணுதான் அப்படின்னு ரமேஷ் சொன்னதை கேட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தா கலை. கிருஷ்ணாவுக்கு சொல்லவா வேணும், வானத்துல பறக்குற உணர்வு தான். தன்னுடைய மாய பார்வையால கலையை பார்த்து, அப்படியா அப்படின்னு கேட்டான். அவன் பார்வையில முகம் சிவந்த கலை, ஆமாம் அப்படின்னு சொல்றா. தீபக்கும் ரமேஷும் ஏதேதோ பேசிக்கிட்டு இருக்க கிருஷ்ணாவும் கலையும் தங்களுடைய பதில்களை மட்டும் அவங்களுக்கு கொடுத்தபடி தங்களுடைய எண்ணத்தால ஒன்னா பிரயாணிச்சிட்டு இருந்தாங்க. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எப்படி கலை அப்படின்னு கிருஷ்ணா கேக்குறான். ரொம்ப நல்லா பழகுறாங்க, எனக்கு தீபக்கை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. கீதா பார்த்தா உங்களை விடவே மாட்டா, அவளுக்கு உங்களை நிச்சயம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கலை சொல்ல, ஹை நம்ம லவ் சக்சஸ் அப்படின்னு தன்னுடைய மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டான் தீபக். அதே ஆர்வம் குறையாம கலை கிட்ட, நிஜமாவா அப்படின்னு கேக்குறான். ஆமா, நீங்க என்னோட சித்தப்பா மாதிரியே இருக்கீங்க, உங்க முகம் தோரணை உடல் வாகு எல்லாமே அப்படியே எங்க சித்தப்பா தான். கீதாவுக்கு எங்க சித்தப்பாவை ரொம்ப பிடிக்கும், அப்ப கண்டிப்பா உங்களையும் பிடிக்கும் அப்படின்னு கலை சொல்ல, ஹடடே எவ்வளவு சந்தோஷமான விஷயம் அப்படின்னு குஷியில துள்ளினா ரமேஷ். 2 நிமிஷம் நான் சந்தோஷமா இருந்துட கூடாதே அப்படின்னு ரமேஷ் கிட்ட கேட்டான் தீபக். நானாடா கலை கிட்ட கேட்டேன், அதுவா சொல்லுது அப்படின்னு சொன்னா ரமேஷ். இவங்க பேசிக்கிறது ஒண்ணும் புரியாத கலை, என்னாச்சு அப்படின்னு கேட்க, ஒண்ணும் இல்லம்மா அப்படின்னு ரமேஷ் தன்னோட அடுத்த கேள்விய கலை முன்னாடி வச்சான். ஆமா கலை, பீச்ல கிருஷ்ணா மேல ஏதோ பேப்பர் போட்டு போனியே, அதுல நீ என்ன எழுதியிருந்த அப்படின்னு கேட்டான். அது எனக்கும் அவருக்கும் உள்ள பர்சனல் அப்படின்னு சொன்னா கலை. ஐயோ கலை, அத அவனே படிக்கல, நீ பாட்டுக்கு பிடுங்கிட்டு போயிட்ட, அதுல என்ன இருந்திருக்கும் ஏது இருந்திருக்கும்னு இவ எங்களை படுத்துற பாடு இருக்கே அப்படின்னு ரமேஷ் சொல்லவும் கலைக்கு அதிர்ச்சியா இருந்தது. நீங்க அதை படிக்கலையா அப்படின்னு கிருஷ்ணாவை பார்த்து கேக்குறா. எங்கடா நீ படிக்க விட்ட, நான் எடுத்து மறு நிமிஷமே நீ பிடுங்கிட்டியே. ஆமா, அதுல என்ன எழுதிருந்த அப்படின்னு கேக்குறான் கிருஷ்ணா. அது வந்து அது அப்படின்னு கலை பேச தொடங்கவும், நான் வரலாமா அப்படின்னு அங்க வந்து உட்கார்ந்தான் ராகுல். வாங்க ராகுல், மதி எங்க அப்படின்னு கேட்டான் கிருஷ்ணா. அவ உங்க சிஸ்டர் ருத்ரா கூட பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணாவுக்கும் கலைக்கும் நடுவுல சேரை எடுத்து போட்டு உட்கார்ந்தான் ராகுல். அங்க அவ்வளவு இடம் இருக்க கலைக்கும் கிருஷ்ணாவுக்கும் நடுவே வந்து ராகுல் அமர்ந்தது கிருஷ்ணாவுடைய நண்பர்களுக்கும் சரி, அந்த வீட்டுல இருந்த மத்தவங்களுக்கும் சரி, ஏதோ சரியா படல, பிடிக்கவும் இல்லை, முக்கியமா கிருஷ்ணாவுக்கு. வீட்டுக்கு வந்த விருந்தாளி அப்படின்றதுனால மனசுல அமைதி வச்சு மரியாதையாவே பேசினான். கலை ரொம்ப திறமசாலி, வேலை சுத்தத்துல அவளை அடிச்சுக்க ஆளே இல்லை, அதனாலதான் கலை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னா ராகுல். ராகுலோட பேச்சுல ஏதோ உஷ்ணம் இருக்கிறதா சந்தேகப்பட்டான் ரமேஷ். அதனால கிருஷ்ணாவுக்கு மனைவியாச்சே, திறமசாலியா தான் இருப்பா
அப்படின்னு நறுக்குன்னு சொன்னான். இத கேட்ட ராகுலோட முகத்துல சட்டன வீரியம் கூடிடுச்சு. அத கவனிச்ச ரமேஷும் கிருஷ்ணாவும் ஒருவருக்கொருவர் பார்த்து சுமூகமா சிரிச்சுக்கிட்டாங்க. கிருஷ்ணா, அடுத்த கான்ட்ராக்ட்ல என் கம்பெனியோட சைன் பண்ணுங்களே, கலை தானே என்னோட கம்பெனியோட இந்த பிரான்ச் மேனேஜர் அப்படின்னு அடுத்த தோட்டாவை வீசினா ராகுல். மிஸ்டர் ராகுல், கலை உங்க கம்பெனியோட பிரான்ச் மேனேஜரா? அது நேற்று வரைக்கும் தான். இன்னையில இருந்து மிஸ்ஸஸ் கலை தி கிரேட் கிருஷ்ணா குரூப் ஆஃப் கம்பெனியோட முதலாளி. அவங்க எப்படி எனக்கு எதிராக இன்னொரு கம்பெனியில வேலை பார்ப்பாங்க அப்படின்னு தன்னுடைய பேச்சுல திமிர கலந்தே பேசினா கிருஷ்ணா. ராகுலுக்கு மட்டும் இல்ல, கலைக்கும் இது எதிர்பார்க்காத அதிர்ச்சியா தான் இருந்தது. என்ன கலை, ஷாக் ஆகுற? நான் சொல்றது கரெக்ட் தானே அப்படின்னு கிருஷ்ணா கேட்க, அது வந்து அப்படின்னு இழுத்தா கலை. வாட்ஸ் ராங் வித் யூ கலை, ஆம் ஐ ரைட் ஆர் நாட் அப்படின்னு கடுஞ்சொல்லாவே கேட்டான் இப்போ கிருஷ்ணா. உடனே எப்படி ரிசைன் பண்ண முடியும் கிருஷ்ணா, கையில எடுத்த வேலைகளை முடிச்சதும் அப்படின்னு கலை சொல்லி முடிக்கிறதுக்குள்ள கிருஷ்ணாவுக்கு கோபம் தலைக்கு ஏறிடுச்சு. வேகமா எழுந்து தன்னுடைய கோபம் மொத்தத்தையும் சுருட்டி காலுக்கடியில போட்டு பாதத்தின் வழியா நாற்காலிய ஓங்கி ஒரு மிதி மிதிச்சபடி அங்கிருந்து நகன்று தன்னுடைய அறைக்கு போனான். டேய் கிருஷ்ணா அப்படின்னு அவன் பின்னாடியே ஓடினாங்க ரமேஷும் தீபக்கும். கலை ஒன்னும் புரியாதவளா விழிச்சுக்கிட்டு இருக்க ராகுலோட மனமோ உல்லாசமா ஊத்தாடிக்கிட்டு இருந்தது. என்னாச்சு கலை, ஏன் கிருஷ்ணா எழுந்து போயிட்டாரு அப்படின்னு ஒண்ணுமே தெரியாதது போல கலை கிட்ட கேட்டான். தெரியல சார், இருங்க நான் போய் பாக்குறேன் அப்படின்னு எழுந்தவளை இடைமறிச்ச ராகுல், இப்ப வேணாம் கலை, கொஞ்சம் கிருஷ்ணா அமைதியாகட்டும், அப்புறமா கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்ல என்ன செய்யறதுன்னு தெரியாம குழப்பத்துல இருந்த கலையோட முகம் வாடி போயிடுச்சு. ஹே கலை, என்ன இது, இதுக்கெல்லாம் முகத்தை தூக்கி வச்சுக்கிறீங்க? நான் எதுவும் பேசாம அமைதியா இருக்கிறது உங்களுக்காக தான். உங்க மனசை நோகிற மாதிரி நான் நடந்துக்க மாட்டேன். உங்க முகம் வாடுனா அதை பார்த்துட்டு சும்மாவும் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் அப்படிங்கிற பேர்ல தன்னோட வலைய வீச ஆரம்பிச்சான் ராகுல். டேய் கிருஷ்ணா, ஏண்டா நீ இப்படி பிஹேவ் பண்றவ இல்லையே, என்னாச்சு உனக்கு? கலை பாவண்டா, முகமே வாடி போச்சு அப்படின்னு சொன்னா தீபக். என்னடா பேசுற, யாருடா அந்த ராகுல், என்ன செஞ்சிட்டு இருக்கான்? அவனும் அவன் பேச்சும், கலை அவனோட கம்பெனியில வேலை செஞ்சா, அதுக்கு அவன் என்ன இவனுக்கு வேலைக்காரியா அப்படின்னு கிருஷ்ணா பேசிக்கிட்டே போக, டேய் டேய் கத்தாதரா அப்படின்னு சொன்னா தீபக். என்னடா கத்தாத, அவன் இஷ்டத்துக்கு கலைய சேர் எடுத்து போடுன்னு சொல்றான், எங்களுக்கு நடுவுல வந்து உட்கார்றான், அப்புறம் என்ன சொன்னா, நான் அவன் கம்பெனியோட சைன் பண்ணணுமா, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு கொந்தளிச்சா கிருஷ்ணா. ஆமாடா தீபக், கிருஷ்ணா பேசுறது சரிதான். இத்தனை வருஷமா ஃபவுண்டேஷன் மீட்டிங் எல்லாத்துலயும் கிருஷ்ணா கூட பாண்டிங் கேட்டு வர எல்லா கம்பெனிக்கும் கிருஷ்ணா குரூப் ஆஃப் கம்பெனி இஸ் அன் இண்டிவிஜுவல்னு இந்த ராகுலும் மதிஷாவும் தானே இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இன்னைக்கு எங்க இருந்து கேட்கறான் அவங்க கம்பெனிக்கு சைன் பண்ண சொல்லி, எல்லாம் நம்ம கலை அங்க இருக்கிறதால தானே அப்படின்னு கேட்டான் ரமேஷ். ஆமாடா, அதுக்கு தான் நான் கலையை ரிசைன் பண்ண சொன்னேன், அது புரியாம அவ என்ன பேசுறா. ஆனா ரமேஷ், ராகுலுக்கு இதை தாண்டி வேற ஏதோ பிளான் இருக்கு அப்படின்னு சொன்னா கிருஷ்ணா. எனக்கும் அதே சந்தேகம் தான்டா, வந்ததுல இருந்தே ராகுல் சரியில்லை, இதுவரை நான் பார்த்த ராகுல் இவன் இல்லை அப்படின்னு சொன்னா ரமேஷ். மதிய கூப்பிட்டு பேசுவோமா அப்படின்னு தீபக் கேட்டா. வேணா வேணா, அவளுக்கு அவளோட அண்ணாவை ரொம்ப பிடிக்கும், நாம என்ன சொன்னாலும் அவன் நம்ப மாட்டான், இதை நான் டீல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னா கிருஷ்ணா. உன் மனைவியாகிய நான் தொடரும்.